ஹைஸ் நான் உங்க ஹரிகிருஷ்ணன். இந்த விட லேபர் சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னன் முக்கியமான ரெண்டு விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். ஸோ எதை பத்தின விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நேத்து பார்த்தா அப்படின்னா 2021 நவம்பர் டிசம்பருக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி பிஜிக்குலாம் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து WS2 அப்படின்ற போல ரிசல்ட் வந்துச்சு, சிலருக்கு பாத்தீங்கன்னா மார்க் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்துச்சு. இவங்க வந்து ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணலாம் வேணாம் அப்படின்ற போல கேட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் WS2னா என்ன ப்ரோ, எப்போ அதுக்கான ரிசல்ட் வரும், உண்மையாக ரிசல்ட் வருமா, இல்லை எதனால அப்படி வந்திருக்கு அப்படின்ற போல நிறைய பேர்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். சரியா, ஸோ ரீவேலுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, WS2 அப்படின்றப்போல சிலருக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ WS2னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ வந்து ஒரு காலேஜில் சேர்ந்துருப்பீங்க சரியா, ஸோ அவங்க வந்து உங்களோட அட்மிஷன்லாம் வாங்கியிருப்பாங்க, பட் அது அண்ணா யூனிவர்சிட்டி கரெக்டாக சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. உங்களை பற்றின விஷயங்கள்லாம் அவங்க காலேஜில் சப்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து ரீசர்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அந்த காலேஜ் சப்மிட் பண்ணாதனால உங்களுக்கு வந்து WS2னு வந்திருக்கு, ஹோலில் வச்சிருக்காங்க உங்கள் ரிசல்ட்டு. உங்களுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செக்மெண்ட்டில், ஃபஸ்ட் செக்மெண்ட் ரிசல்ட் விட்டாங்களே, அடுத்த செக்மெண்ட் ரிசல்ட்ல வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து 100% வேற வந்துடும். WS2னு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ இவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க, அடுத்தது உங்களோட ரிசல்ட் ஹோலில் வச்சிருக்காங்க, அடுத்தது வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் சரியா. ஸோ அதனால நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா ரீவேலுவேஷன். இந்த ரீவேலுவேஷன்னா இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் தான் எழுதிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படினா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் நல்லா தான் எழுதிருக்கீங்கன்னு நினச்சிருக்கீங்க, பட் மார்க் வந்து கம்மியாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் என்னன்னா இதை அப்பீல் பண்ணி ரீவேலுவேஷன் போடலாம், நான் நல்லா தான் எழுதிருக்கேன் அப்படின்ட்டு பேப்பர் வாங்கி திருப்பி வந்து நீங்கள் ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணலாம். இதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 July 2022, அதாவது மண்டே 5 மணியோட இந்த ரீவேலுவேஷன் போர்ட்டல் முடியுது. உங்கள் காலேஜில் சொல்லி மண்டே அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீஸ் வந்து கட்டிடணும் ரீவேலுவேஷனுக்கு. அதுக்கு மேலே உங்களால் ரீவேலுவேஷன் அப்ளை பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மண்டே தான் அதுக்கான லாஸ்ட் டேட் சரியா. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் கம்மியாக மார்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நான் நல்லா எழுதியிருக்கேன் பட் இருந்தாலும் என்ன கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, தாராளமாக நீங்கள் வந்து ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணலாம். யாருக்காவது அரியர் அப்படி விழுந்திருந்தாலும், ரொம்ப ரேராக தான் விழுந்திருக்கு, அப்படியே விழுந்திருந்தாலுமே நீங்கள் தாராளமாக வந்து ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணலாம் சரியா. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதாவது பாஸ்னா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணலாம் சரியா. மண்டேவோட லாஸ்ட் டேட்டு. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் காலேஜில் தாராளமாக கேட்டுக்கலாம். பட் ஓவரால் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரீவேலுவேஷனுக்கு அப்ளை பண்ணுவீங்க, அந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு காசு கட்டுறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அதுக்கான பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் எழுதுனதுக்கான சாஃப்ட் காப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் திருப்பி காலேஜ்லேருந்து அதெல்லாம் ஒரு வாட்டி கரெக்ஷன் பண்ணுவாங்க, காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் அதை கரெக்ஷன் பண்ணி எல்லாமே ஓகே ரீவேலுவேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா திருப்பி அந்த பேப்பர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க. அதாவது நீங்கள் ஒரு 45 மார்க் வரைக்கும் வருது உங்கள் பேப்பரில் அப்படின்னா திருப்பி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க, திருப்பி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஒருவேளை காலேஜ்லேருந்து அனுப்ப முடியல அப்படின்னா உங்களோட மார்க் வந்து எதுவும் பண்ண முடியாது சரியா. ஸோ இதுதான் ரீவேலுவேஷனுக்கான ரூல்ஸ். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் மண்டே போல் பண்ணிவிடுங்க சரியா. ஸோ WS2 ஸ்டூடெண்ட்ஸு தாராளமாக வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ரிசல்ட் வந்துகிட்டே இருக்குது அடுத்த செக்மெண்ட்டில் சரியா. ஒன்றும் பயம் வேணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கண்டிப்பாக சொல்லுங்கள், நிறைய பேர் இதில் ஒரு பயத்தில் இருப்பாங்க சரியா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எடுப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிற யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போட்டு வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் நோட்ஸ் வரணும் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, பை பை.